ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கேஏ பேசுகிறேன். இன்னும் 5 ஆண்டுகளுக்குள் இந்தியா ரஷ்யா வியாபார டீல் 100 பில்லியனை தாண்டிவிடும். 2 நாடுகளுமே அவரவர் நாணயத்தை பயன்படுத்தி வியாபாரம் செய்து கொள்வார்கள். 2 நாடுகளிலுமே இந்தியாவின் டிஜிட்டல் ஃபினான்ஷியல் அமைப்பை வளர்க்கக்கூடிய விதத்தில் டிஜிட்டல் பேங்கிங் முறைகள் 2 நாடுகளிலும் ஊக்குவிக்கப்படும். 2 நாடுகளிலுமே தடையில்லாத வியாபாரம். இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ஓப்பன் மார்க்கெட்டில், ஃபார் எக்ஸாம்பிள் ரஷ்யாவின் ஓப்பன் மார்க்கெட்டில் இந்தியாவின் எந்த விதமான வியாபாரமும் செய்ய முடியும். அகெயின், ஃபார் எக்ஸாம்பிள் அது பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட ஆயுதங்களாக இருக்கலாம், பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் நிறுவனங்களாக இருக்கலாம், இந்தியா ரஷ்யாவில் உள்ள ஓப்பன் மார்க்கெட்டில் அதை விற்பனை செய்ய முடியும். அதுபோலவே ரஷ்யாவும் ரஷ்யாவின் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் அல்லது ஆயில் அண்ட் கேஸ், அப்படி எதுவாக இருந்தாலும் இந்தியாவின் திறந்தவெளி சந்தையில், ஓப்பன் மார்க்கெட்டில் ரஷ்யாவால் விற்பனை செய்ய முடிய வேண்டும். இது போக 2 நாடுகளும் இணைந்து தயாரிக்க இருக்கும் போர் விமானங்கள், ஏவுகணைகள், நியூக்ளியர் சக்திக்கான தொழில்நுட்ப பரிமாற்றங்கள், டிரான்ஸ்ஃபர், இப்படி பல திட்டங்களையும் ஒப்பந்தங்களையும் இந்தியா செய்திருந்தது. எனவேதான் சென்ற வாரம் நடந்த இந்தியா ரஷ்யா சம்மிட் மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக உலகம் முழுவதுமாக பார்க்கப்பட்டது. ஆனால் இந்தியாவும் ரஷ்யாவும் இதை அனைத்தையுமே, இந்த டீல் எல்லாத்தையுமே, உலகத்தில் வேறு எந்த பிரச்சனையும் சிக்கலும் இல்லாத சூழலில் இந்த அக்ரிமெண்ட்ஸ், இந்த டீல் நடந்தது போலவே, செய்தது போலவே செய்து கொண்டார்கள் 2 நாடும். ரஷ்யா உக்ரைன் போர், இஸ்ரேல் ஹமாஸ் போர், அமெரிக்காவின் எலெக்ஷன், இப்படி எதுவுமே நடக்காதது போலவே இந்தியாவும் ரஷ்யாவும் காட்டிக்கொண்டது, நடந்து கொண்டது. 2022 ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்குவதற்கு முன்பு இருந்த நிலையில் அப்படி ஒரு நேரத்தில் இந்த ஒப்பந்தங்கள் நடத்தப்பட்டது போல தோன்றியது. ரஷ்யாவும் இந்தியாவும் தற்போது உலக அளவில் இருக்கக்கூடிய எந்த சிக்கலையும் தாங்கள் தெரிந்து கொண்டது போலவே காட்டிக்கொள்ளவில்லை, அதை பற்றி யோசிப்பதாகவே காட்டிக்கொள்ளவில்லை, அதை பற்றி கவலைப்படுவதாகவே காட்டிக்கொள்ளவில்லை. இந்தியா ரஷ்யா உறவு ஒப்பந்தங்கள் அவ்வளவுதான். நீங்கள் அந்த ஒப்பந்தங்களை ரொம்ப நுணுக்கமாக, துல்லியமாக, கிளியராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ரஷ்யாவின் அதிபர் புட்டின், இந்தியாவின் பிரதமர் மோடி, ரஷ்யா இந்தியா உறவு, ரஷ்யா இந்தியா டீல், பொருளாதார உடன்படிக்கைகள், ஒத்துழைப்புகள், ஒப்பந்தங்கள். ஆனால் அமெரிக்கா இந்த சந்திப்பை அப்படி எடுத்துக்கல, மற்ற மேற்கத்திய நாடுகள் இந்த சந்திப்பை அப்படி எடுத்துக்கல. மற்ற மேற்கத்திய நாடுகள்னா ஐரோப்பிய நாடுகள் அதிகமாக இதை பற்றி பேசலை. ஆனால் அமெரிக்கா இந்தியா மற்றும் ரஷ்யாவின் அந்த சந்திப்பை, இந்த புதிய டீல்ஸ், வெளிவராத மிகப்பெரிய ஒப்பந்தங்கள் பற்றி அமெரிக்கா அப்படி யோசிக்கலை. அந்த சந்திப்பு முடிந்த அடுத்த நிமிடத்திலிருந்தே அமெரிக்கா எதையாவது ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டே தான் இருக்கு. இன்னைக்கு பாருங்க என்ன சொல்லியிருக்கு பாருங்க. ரஷ்யாவுடன் இந்தியாவுக்கு உறவு இருந்தால் மட்டும் போதாது, ரஷ்யாவுடனான உறவை இந்தியா நல்ல முறையில் உலக சமாதானம், அமைதிக்காக பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதை உறவு வச்சிருக்கவன்ல முடிவு பண்ணணும். அமெரிக்கா சொல்லுது, இந்தியா ரஷ்யாவுடன் இருக்கக்கூடிய, அதாவது புட்டின் அவர்களுடன் இருக்கக்கூடிய உறவை பயன்படுத்தி உக்ரைன் மீதான ரஷ்யாவின் சட்டவிரோதமான போரை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு புட்டின் கிட்ட இந்தியா சொல்லணும்னு அமெரிக்கா சொல்லியிருக்கு. என்னுடைய கேள்வி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அது எப்படி ரஷ்யா செய்யறது மட்டும் சட்டவிரோதமான போர் ஆகும் சொல்லுங்க? உக்ரைன் செய்யறது, அதாவது ஒரே ஒரு நாட்டை தாக்குறதுக்கு உலகத்தின் 20க்கும் அதிகமான மேற்கத்திய நாடுகள் ஒன்று சேர்ந்து தாக்குறது சட்டவிரோதம் கிடையாதா? இந்தியா ரஷ்யா உறவு கண்டிப்பாக மிக வலுவான சக்தியான நிலையில் இருக்கு, அதை யாருமே டினை பண்ண முடியாது. அந்த சக்தியான வலுவான ஒரு உறவை பயன்படுத்தி அமெரிக்கா சொல்லுது, ஐநா சபையின் அதிகாரத்தையும் ஐநா சபையின் கட்டளைகளையும் புட்டின் மதிக்கணும்னு இந்தியா ரஷ்யாவிடம் சொல்லணும் அப்படின்னு அமெரிக்கா சொல்லியிருக்கு. அது எப்படி சொல்ல முடியும்? அவன் அவன் நாட்டுக்கு, அவன் அவன் நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டிய முறையில், அந்தந்த நாட்டின் பொருளாதாரத்தை பாதுகாக்க வேண்டிய வழியில அந்தந்த அரசு தலைவர்களும் அந்தந்த அரசு அமைப்புகளும் அவர்களுக்கான முடிவுகளை எடுப்பாங்களா இல்லையா? உனக்கும் இந்த போருக்கும் சம்பந்தமே கிடையாது. எங்கேயோ கடல் தாண்டி 1000 கிலோமீட்டர் தூரத்தில் எங்கேயே இருக்கக்கூடிய ஒரு நாட்டை சுற்றி நீங்கள் எந்த ஆயுதங்களையுமே கொண்டு வராதிங்க, எந்த கப்பல்களையும் போர்க்கப்பல்களையும் கொண்டு வராதிங்க, எந்த போர் விமானங்களும் என்னுடைய எல்லைக்கு மேலே, என்னுடைய எல்லையை சுற்றி நீங்கள் கொண்டு வராதிங்க அப்படின்னு அவன் சொல்கிறான். நாங்கள் பல வருடங்களாக ஒரே யூனியனாக, ஒரே ஒன்றியமாக இருந்த ஒரு நாட்டிலேருந்து பிரிஞ்சு போன ஒரு நாடு, என் வீட்டுக்கு முன்னாடி நீங்கள் ஆயுதங்களை கொண்டு வந்து நிலைப்பாட்டுக்கு வைக்காதீங்க, டிப்ளாய் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறான். காலம் காலமாக அப்படித்தானே இருந்திருக்கு, திடீர்னு உங்களுடைய நிலைப்பாடுகளை நீங்கள் ஏன் மாற்றுறீங்க? உக்ரைனில் இருக்கக்கூடிய ரஷ்ய மொழி பேசக்கூடிய ரஷ்யர்களுக்கு
அதிகமான அநியாயம் நடக்கு, கொடுமைகள் நடக்கு. இன்னைக்கு ஸ்ரீலங்கால நம்ம தமிழர்களுக்கு என்ன நடக்கு, அதே கொடுமை தான் உக்ரைன்ல இருக்கக்கூடிய ரஷ்யர்களுக்கு நடக்கு. இந்த கம்பாரிசனை யாராவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இப்படி ஒரு கம்பாரிசனை இன்னைக்கு ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் வந்து தொடர்ந்து கஷ்டப்பட்டு நசுக்கப்படுறாங்க அப்படிங்கிற செய்தி உலகம் முழுவதுமாக தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கு. அதை செய்யறது யாரு? ஸ்ரீலங்காவுக்கு உள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு அரசு, ஒரு அமைப்பு. அந்த தமிழர்களுக்கு பாதுகாப்பு வேணும், அந்த தமிழர்கள் நல்லபடியாக இருக்கணும், அந்த தமிழர்களுக்கு விடுதலை கிடைக்கணும் அப்படின்னு தமிழ்நாட்டு, நம்ம நாட்டுக்குள்ளேயே எத்தனை கோடி, எத்தனை லட்சம் மக்கள் தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ரஷ்யா மாதிரி, ரஷ்யாவுடைய புட்டின் மாதிரி நமக்கு ஒரு ஆள் கிடைக்கல. அதுதான் உண்மை, அதுதான் யதார்த்தம், அதுதான் தரிசனமான உண்மை. ஆனா இன்னைக்கு உக்ரைன்ல இருக்கக்கூடிய ரஷ்ய மொழி பேசக்கூடிய ரஷ்ய மக்களை வந்து ஜெலன்ஸ்கி தீவிரவாதியை விட அதிகமான கொடுமையான செயல்களை செஞ்சு தண்டிக்கிறான். அவர்கள் ரஷ்யர்கள் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக கோடிக்கணக்கான ரஷ்ய மொழி பேசும் ரஷ்யர்கள் வந்து உக்ரைன்ல தினசரி அன்றாடம் கவலைப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க. சைனாவில் உய்கூர் முஸ்லீம்களை எப்படி கொடுமைப்படுத்துறாங்களோ, ஸ்ரீலங்காவில் தமிழர்களை எப்படி கொடுமைப்படுத்துறாங்களோ, அதே மாதிரி தான் உக்ரைன்ல ரஷ்ய மொழி பேசக்கூடிய ரஷ்யர்களை வந்து செலன்ஸ்கி கஷ்டப்படுத்துறான். அதை தடுக்கணும்னு தொடங்கப்பட்ட ஒரு ஸ்பெஷல் மிலிட்டரி ஆப்ரேஷன் தான் புட்டின் செய்கிறது. அதை வந்து நீங்கள் உங்கள் கூட இருக்கக்கூடிய பாசத்தை பயன்படுத்தி, உங்கள் கூட இருக்கக்கூடிய ரெஸ்பெக்டை பயன்படுத்தி, உங்கள் கூட இருக்கக்கூடிய ட்ரேடு பார்ட்னர்ஷிப்பை பயன்படுத்தி, டிஃபென்ஸ் பார்ட்னர்ஷிப்பை பயன்படுத்தி, $100 பில்லியன் பிஸ்னஸ்ங்கிறது மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ், அதை பயன்படுத்தி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நீங்கள் புட்டின் கிட்ட போரை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு அமெரிக்கா சொல்கிறது எப்படி நியாயமாகும் சொல்லுங்கள். சுகாய்சு போர் விமானத்தை கொடுக்குறான், அதாவது தென்சீன கடலில் பிலிப்பைன்ஸ் சொல்லுது எங்களுக்கு இன்னும் நீங்கள் அதிகமான பிரம்மா சேவுகணை தரணும், இந்தியா தரணும். அப்போ தான் சீனாவுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய, மிக சக்தி வாய்ந்த ஒரு இராணுவ நிலைப்பாட்டை நாங்கள் தென்சீன கடலை உருவாக்க முடியும் அப்படின்னு பிலிப்பைன்ஸ் சொல்லுது. இந்தியாவுக்கு என்ன பண்ணலை இதுவரைக்கும் ரஷ்யா? இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவு வந்து இன்னும் அடுத்த லெவலுக்கு போகணும்னா என்ன லெவலுக்கு போக முடியும்? மிகவும் உச்சகட்டமான ஒரு லெவலில் இருக்குது. உலகத்தில் யாரையும் நம்பலாம் அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனால் ரஷ்யாவை நம்பலாம் அப்படின்னு நம்ம நாட்டில் நம்பக்கூடிய மக்கள் கோடிக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. இது வெறும் ஆயுத சம்பந்தப்பட்ட ஒரு உறவு கிடையாது, காலம் காலமாக வரலாற்று ரீதியாக தொடர்ந்து மெயின்டைன் பண்ணப்படக்கூடிய, பராமரிக்கப்படக்கூடிய ஒரு மகத்துவமான உறவு அப்படின்னு சொல்லலாம். வெறும் ஆயுதத்தை வாங்கிட்டு காசு கொடுத்துட்டு நமக்கு ஆபத்துன்னு இருந்தப்ப வந்து நின்ன ஒரு நாடு, போர்க்காலத்தில் உதவி அப்படின்னு தேவைப்பட்டப்ப வந்து நின்ன ஒரு நாடு. அமெரிக்க கப்பல்களே இந்தியாவை நோக்கி நகர்ந்துகிட்ட நேரத்தில் அந்த கப்பல்களை திருப்பி அனுப்புறதுக்காக நீர்மூழ்கி கப்பல்களை அனுப்பிய நாடு இந்த ரஷ்யா. இன்னைக்கு இந்தியாவின் ஏர்ஃபோர்ஸ் சுகாய்சு MKI போர் விமானத்தில் மிகப்பெரிய ஒரு அசாத்தியமான டெக்னாலஜி இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. இந்தியாவுக்கு 5th generation போர் விமானம் வந்து அந்த அளவுக்கு வேகமாக தேவைப்படாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சுகாய்சு 30 MKI போர் விமானத்தில் ஒரு சாஃப்ட்வேர் டிஃபைன்டு ரேடியோ சிஸ்டம். ஏற்கனவே சுகாய்சு 30 MKI இருக்கக்கூடிய ரேடார் வந்து ரொம்ப முக்கியமான, வெரி சொபிஸ்டிகேட்டட் ரேடார். அந்த ரேடார் வந்து ரஃபேல் போர் விமானம் அளவுக்கு மிகவும் அசாத்தியமான முறையில் வேலை செய்யக்கூடிய ஒரு ரேடார். முக்கியமாக இமயமலை பகுதிகளில் எதிரிகளுக்கு தெரியாமலேயே ரேடாரை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு எதிரிகளோட போர் விமானங்களை ட்ராக் பண்ணக்கூடிய அளவுக்கு மிக அசாத்தியமான ஒரு சக்தி இருக்கக்கூடிய ரேடார் இந்த சுகாய்சு 30 MKI போர் விமானத்தில் இருந்தது. இங்கே பாருங்க, சுகாய்சு 30 அப்படிங்கிற போர் விமானம் வந்து ரஷ்யாவுடையது. ரஷ்யா இந்த போர் விமானங்களை பல நாடுகளுக்கு கொடுத்துருக்கு, ஏன் சைனாவுக்கும் கொடுத்துருக்கு. ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய சுகாய்சு 30 போர் விமானத்திற்கும் உலகத்தில் மற்ற எல்லா நாட்டிடம் இருக்கக்கூடிய சுகாய்சு போர் விமானங்களுக்கும் மிகப்பெரிய வித்தியாசங்கள் இருக்கு. இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட, ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்னாடி கூட, ஆல்மோஸ்ட் $7 பில்லியன் பணம் எக்ஸ்ட்ரா செலவழிச்சு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய, ஏற்கனவே இருக்கக்கூடிய 100க்கும் அதிகமான சுகாய்சு போர் விமானங்களை கம்ப்ளீட் ரீவேம் பண்ணி அப்கிரேட் பண்ணாங்க. அதுல ஒரு பெரிய அப்கிரேட் தான் நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த சாஃப்ட்வேர் டிஃபைன்டு ரேடியோ சிஸ்டம். பொதுவாகவே ரேடார் அப்படிங்கிறது ஒரு ஹார்ட்வேர் பார்ட், அதை மொத்தமாகவே நம்ம AI ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மெத்தடாலஜியில் ஒரு சாஃப்ட்வேர் இன்க்ளூட் பண்ணி அதை மிகப்பெரிய கொடூரமான ஒரு ஆயுதமாக இந்தியாவின் HAL நிறுவனம் மாற்றியிருக்கு அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. அர்மீனியா ஷோயிங் இன்ட்ரெஸ்ட் இன் இந்தியாஸ் ப்ரலாய் மிசைல் சிஸ்டம் டு கவுண்டர் இஸ்ரேல் ஒரிஜின் லோரா. அஜர்பைஜானில் இருக்கக்கூடிய மிசைல் சிஸ்டம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரேல் கொடுத்த, இஸ்ரேல் நாட்டிலிருந்து வாங்கிய லோரா அப்படிங்கிற ஒரு மிசைல் சிஸ்டம். அதை கவுண்டர் பண்ணுறதுக்காக அர்மீனியா வந்து இந்தியா கிட்ட உங்களுடைய ப்ரலாய் மிசைல் சிஸ்டத்தை கொடுங்க, ஏற்கனவே பிரம்மாஸ் மேலே மிகப்பெரிய ஆர்வம் இருக்கக்கூடிய நாடுகள் இருக்குது, அதில் முக்கியமான ஒரு நாடு அர்மீனியா. பிலிப்பைன்ஸ் வந்து பிரம்மாஸ் ஆயுதத்தை டிப்ளாய் பண்ணி
அதுக்கு கிடைச்ச வெற்றி வந்து மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் அதிகமான நாடுகள் இப்போ வந்து பிரம்மாஸ் எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்பதாக ரிப்போர்ட்ஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு. இப்போ அர்மீனியா வந்து இந்தியாவின் பிரலாய் மிசைல் சிஸ்டத்தை அஜர்பைஜான் பயன்படுத்தக்கூடிய இஸ்ரேல் நாட்டிடமிருந்து வாங்கிய ஒரு மிசைல் சிஸ்டத்துக்கு எதிராக அர்மீனியா இந்தியாவின் பிரலாய் சிஸ்டத்தை கேட்டிருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு ஆக மொத்தம் நம்ம இன்னைக்கு பண்ண வேண்டியது, இந்த அமெரிக்கா ஒரு பக்கம் ஏதாவது சொல்லும், நம்ம நாட்டு பாதுகாப்பு கண்டிப்பாக முக்கியம், அமெரிக்கா நம்ம பொருளாதார வளர்ச்சிக்கு நமக்கு தேவைதான், அவனுக்கு கூட நம்ம தேவைதான் அப்படிங்கிற முறையில் அவன் ஓகே நாங்கள் இப்படி இருக்கிறோம் அப்படின்னு இருக்க விருப்பம் இருந்தால் இருக்கட்டும். சரியா, நம்ம நாட்டில் நான் அடிக்கடி சொல்கிற விஷயம், நம்ம நாட்டு வளர்ச்சி முக்கியம், நம்ம நாட்டு பாதுகாப்பு முக்கியம், நம்ம நாட்டில் தீவிரவாதிகள் அப்படிங்கிறவங்களுக்கு இடம் இருக்கக்கூடாது. சரியா, இஸ்ரேல் செய்கிற மாதிரி இஸ்ரேல் எப்படி தீவிரவாதிகளை தொடர்ந்து அழிச்சுக்கிட்டே இருக்குதோ அது மாதிரி நம்ம நாடுகளில் கண்டிப்பாக நடக்கணும், நம்ம நாட்டில் கண்டிப்பாக நடக்கணும். இதுக்கு எல்லாவனையுமே நம்ம தள்ளி வைக்கணும்னா தள்ளி தான் வைக்கணும். பாகிஸ்தானை தள்ளி வச்சிருக்கிறோம், சைனாவை தள்ளி வச்சிருக்கிறோம், இந்த ஸ்ரீலங்காக்காரன் கொஞ்சம் தவறுகள் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறான். பாருங்க, இந்த மால்தீவ்ஸு, அந்தமான் இந்த மாதிரியான பகுதிகளில் திருப்பியும் சைனாவுடைய ஸ்பை கப்பல் போக ஆரம்பிச்சிருக்கு. இதே வேலையை தான் சைனாக்காரன் ஸ்ரீலங்காவில் செய்கிறான். ஆனால் அந்த ஸ்ரீலங்காக்காரன் நம்மக்கிட்ட எல்லா உதவியும் வாங்குறான், பட்டு சைனாக்காரனை தடுக்க மாட்டேங்கிறான். இதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்தியா ரஷ்யா உறவை பற்றி அமெரிக்கா சொல்லியிருக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். சரியா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். சரியா, பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும். தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல். அண்ட் இல்லை கம் பேக் வித் மை நெக்ஸ்ட் ஆசம் வீடியோ. இட்ஸ் பை பை ஃப்ரம் சுரேஷ். ஸ்டே சேஃப், ஸ்டே பாசிட்டிவ், ஸ்டே ஆக்டிவ் அண்ட் ஸ்டே ஃபிட் அண்ட் ஆல்வேஸ் ட்ரீம் பிக் இன் யுவர் லைஃப். நம்மளால் எப்போவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அஸ் ஐ ஆல்வேஸ் சே, ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ் அட் யுவர் ஹோம். உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் வீட்டிலே வச்சு நல்லா சந்தோஷமாக பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.